வந்துருமா? இந்த முதுகு வலி மூட்டு வலி இதுக்கெல்லாம் மூலிகை கொண்டு வர சொன்னேன், கொண்டு வந்துட்டாங்களா? இன்னைக்கு வந்துருமா? சரி சரி. என்ன தரகரே, நீங்க மட்டும் போட்டோ கொடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க, என்ன என்ன இப்படி விவரம் ஒண்ணுமே சொல்லாம போயிட்டே இருக்கீங்களே, என்ன? வாயா, என்ன விஷயம்? என்ன வாய்க்குள்ள ரயில் ஓடுதா? என்ன சொல்றான்னு ஒண்ணுமே புரியலையே. யோ சிவகார்த்திகேயன், இங்க வாயா. இந்த வர இவன் என்ன சொல்றான் கேட்டு சொல்லு. வணக்கம், நான் தான் சிவகார்த்திகேயன், நீங்க யாரு? விற்கில்லாத விஜய் சேதுபதியா? நீங்க யாருன்னு கேக்கா? ஆ சொல்லு. சூரி, சூமி போன சூரியான்னு கேக்கா. என்ன விஷயம் புரியலையே உங்களுக்கு? புரியலையே. வாழைப்பழம் சாப்பிடும் போது வாந்தி எடுத்துட்டானா? நீ யார் முதல்ல? மூக்குத்தி குத்துற அழகான பொண்களை வச்சு தொழில் பண்ற கல்யாண புரோக்கர். தேங்க்ஸ் வி சேதுபதி. ஓ, அதாவது பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்து ரெண்டு பக்கம் பேசி சுமூகமா முடிச்சிருக்காங்க, விருந்து வச்சிருக்காங்க. என்ன சாப்பிட்ட? பாம்ப முழுங்கிட்டோம். ஓ மீனா? ஓ மீன் முள்ளு மாட்டிச்சா? மீன் முள்ளு கிராஸ்ல கிடக்கும். எத்தனை நாள் ஆச்சு? 71 நாள் ஆச்சா? 7 நாள் ஆச்சா? அப்படிதானே. அதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது அங்கங்க வைத்தியம் பார்த்திருக்கா, முள்ளு வெளியே வரலையா? நம்ம மேல நம்பிக்கை வச்சு இங்க வந்திருக்கான். இருக்கட்டும் விஜய் சேதுபதி, முள்ளு எடுக்கணும், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அதாவது ஊசி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போடப்படாதான். மாத்திரை மருந்து அவனுக்கு அலர்ஜிங்க, தொட்டு பேசுறா தூக்குல தொங்கிடுவேங்க. முள்ளு எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்க. இவ்வளவுதானே? அப்ப வைத்தியத்தை ஆரம்பிச்சிருவோமா? அந்த கிளாஸ் எடுக்க சொல்லு. பரம்பரை பரம்பரை ஆகி வந்த அந்த கிளாஸ் எடுத்துங்க. வையா, யோ அறிவு கட்டவர் அங்க வையா. இந்த நாத்தனாருது, இந்த குதிரை கோமியத்தை கொஞ்சம் ஊத்து. எருமச்சாணி 2 உருண்டை எடுத்து போடு. கரபாம்பூச்சி கஷாயத்தை கொஞ்சம் ஊத்து. தகட்டும்ல, அறிவு இல்ல. அந்த பள்ளி உச்சா 12 ml அடியா. நல்லா ஊத்தி அனுஞ்சு ஊத்து, முடி வளரணும்ல. எப்படி கையே வைக்காம முள்ளெடுத்த பத்தில? இவர் என்ன சொல்ல வருகிறார் என்றார்? விளக்கத்தை எனக்கு தான் பேச்சு வந்துருச்சு. ஏண்டா நீ எல்லாம் சிவகார்த்திகேயன், நீ எல்லாம் சூரி. இருங்கடா உங்களை வச்சுக்கிறேன். இதுல வருத்தப்படாத வாலிபர் யாரு? பின்னாடி பின்னாடி இவனா? இருடா உன்னை வச்சுக்கிறேன். என்ன தடகரே, நீங்க மாட்டுக்கு பொண்ணோட போட்டோ குடுத்துட்டு வந்துட்டீங்க, எதுவுமே பேசல, என்னாச்சு? இல்ல, விருந்துக்கு போன இடத்துல பெராமீன் குடுத்தாங்களா, நான் ஆசையா சாப்பிட்டேன்னா முள்ளு தொண்டையில மாட்டிக்கிச்சு, அதான் பேச முடியல. ஐயோ, ஒரு நல்ல பொண்ணோட போட்டோவை கொண்டு வாங்கன்னு சொன்னா நீங்க கொடுத்த பொண்ணோட போட்டோ சகிக்கல. சகிக்கலையா? ட்ரை பண்ணி அழகான புள்ளிய புடிச்சிட்டு வந்துடுறேன். சரி சரி, நீங்க இப்ப இடத்த காலி பண்ணுங்க. இருங்கடா உங்களை நான் மறக்கவே மாட்டேன்டா. சுருட்ட சூரி, எங்க என் பையனை காணோம்? அப்பனே புள்ளையாரப்பா, உன்னை நம்பிதான்ப்பா நான் 9ஆம் கிளாஸ் பரீட்சை எழுத போறேன். நான் நிறைய மார்க் வாங்க, நீ தான் அருள் புரியணும். நான் மட்டும் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டேன்னு வையேன், உனக்கு நான் 101 தாங்க உடைக்கிறேன். தம்பி, வணக்கம். இருக்கட்டும் தம்பி, இந்த புள்ளியாருக்கு வேண்டிக்கிறத விட அதே 101 தேங்க கொண்டு போய் வாத்தியார் கையில கொடுத்தா அவரு போடுவாங்களப்பா 100க்கு 100 மார்க்கு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் பாசு. நான் பாஸ் ஆன மறுநாளே எங்க வாத்தியார் கோணியை தூக்கி தோல்ல போட்டு எங்கடா 101 தாங்க அப்படின்னு வீட்டாண்ட வந்து நிப்பாரு. பட் புள்ளையார் அப்படி இல்லையே. சாரி புள்ளையாரு, அடுத்த வருஷம் பாக்கலான்னு சிங்கிள் தேங்காய் சிம்பிளா அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். எப்படி பாவண்டா அந்த புள்ளையாரு, ஏன்டா அவர் அப்படி ஏமாத்துற? அவரு மட்டும் ஏமாத்தலையா? ஒரு மாமலத்துக்காக உலகத்தையே சுத்திட்டு வரணும் சொல்லிட்டு அப்பா அம்மாவை சுத்திட்டு வந்து முருகர் ஏமாத்தல? அவருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? பிஞ்சிலே பழுத்தது போல அதான் இப்படி பேசுது. இப்படிதான் பேசல உனக்கு எவன்டா கத்து கொடுத்தான்?
வணக்கம் சார். சொல்லுங்க என்ன பிரச்சனை? எனக்கு ஆஸ்மா இருக்கு சார், மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, இருமலும் இருக்குங்க. மாறா அந்த தாலிசாதி சூர்ணத்தையும் ஆராத்தோட மனப்பாக்கையும் எடு, கொடுப்பா. நல்லா கேட்டுக்காங்கம்மா, இந்த தாலிசாதி சூர்ணத்தை வெந்நீரில் கலந்து மூணு வேளை சாப்பிடுங்க. இந்த ஆராத்தோட மனப்பாக்கு இருக்குல்ல, இந்த 10 மில்லி எடுத்து அரை டம்ளர் வெந்நீரில் போட்டு ரெண்டு வேளை சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் பண்ணியில் போகாதீங்க, இதை தொடர்ந்து 2 வாரம் சாப்பிடுங்க, எல்லாம் பூர்ண குணமடைஞ்சிடும் சரிங்களா? நீ ஏன் தம்பி சிரிக்கிற? ஏன் வைத்தியர, உங்க புழுவுக்கு ஒரு அளவே இல்லையாக்கும். 2 வருஷமா குணமாக்க முடியாத நோய இந்த இலையும் தலையும் கொடுத்தா சரியாயிருமா? அப்படின்னா இந்த மெடிசினை மாத்திரையெல்லாம் எதுக்குங்கிறேன்? ஏய் வாயை மூடிட்டு வைத்தியத்தை தப்பா சொல்லாத, நீங்க தப்பா நினைக்காதீங்க. பரவாயில்லம்மா தம்பி பேசட்டும், கேளு தம்பி. இல்ல இந்த இலத்தில எல்லாம் சாப்பிட்டா குணமாகுமான்னு? இன்னைக்குள்ள நோய் எல்லாமே அன்னைக்கும் இருந்தது, ஆனா இன்னைக்குள்ள வசதி எதுவுமே அன்னைக்கு இல்ல. இருந்தாலும் நோய் எப்படி குணப்படுத்த முடிஞ்சது? இந்த மூலிகைகளை வச்சுதான். உனக்கு நம்பிக்கை இல்லல்ல, மாறா இந்த மூலிகை கசக்கு. அதே சக்கரை. இதென்ன மண்ணு மாதிரி இருக்கு? இப்ப நீ தின்ன மூலிகை சக்கரை வியாதி கொடுக்கிறது. இன்னும் 2 நாளைக்கு நாக்கில் தித்திப்பே தெரியாது. சித்த வைத்தியம்னு கிடையாதுப்பா, எந்த வைத்தியமா இருந்தாலும் நம்பிக்கையோட சாப்பிட்டாதான் நோய் குணமடையும். சின்ன பையன் தெரியாம சொல்லிட்டா, மன்னிச்சுக்குங்க. பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க, சாரி வைத்தியர. பரவாயில்லைங்க தம்பி, இந்தாங்க இந்தாங்க. சிகாமணி ரொம்ப நம்பிக்கையா நினைச்சிட்டு இருக்குது, இவனுங்க 4 பேரை தான். ஆனா இவனுங்க 4 பேருக்கும் பொழப்ப சிகாமணிய விதவிதமா ஏமாத்துறது. சுருக்கமா சொன்னா, அரசாங்கமா வந்து வேலை கொடுத்தா கூட இவனுக்கு அலட்சியமா தான் பாப்பானுங்க. நிலவரம் உச்சக்கட்டத்தை எட்டியது. இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஒரு நாளைக்கு சுமார் எவ்வளவு கிடைக்கும்? அரே பையா 200 ரூபா கிடைக்கும். 200 ரூபா தானா? நான் சொல்றது நீ கேட்டீங்கன்னா போடுங்க பை, 2000 ரூபா தருவோம். ஓ என்னப்பா சொல்லுப்பா. சாம்பிராணி தட்ட சைடுல போடுங்க. அரே பாய் அக்குள் சைடு 2000 ரூபா கவனமா சொல்லு. ஹலோ ஹலோ, ஐயம்பேட்டை வைத்தியசாலையா? ஆமா. எனக்கு அந்த விஷயத்துல வீக்கணும், உங்ககிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டேன். சரி சரியா இடிச்சானு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? யோ பொண்டாட்டி கேட்க வேண்டியதானே, அவ தான் ஓடி போயிட்டல. அப்புறம் என்ன கருமத்து வாங்க மாத்திர? சரியா என்னத்த பண்ண போற? வேலை போன மத்தி உயிர் எடுக்கணும். ஹலோ, அதான் சொல்றேன் இல்ல, நான் சத்யா பேசுறேன், சிகாமணி ஃப்ரெண்டு. ஐயோ சாரி. சிகாமணி இருக்கானா? சார் ஷூட்டிங்ல இருக்காரு, அப்புறமா பேசுங்க. என்ன ஷூட்டிங்ல இருக்கானா? எல்லாருக்கும் வணக்கம். எனது முப்பாட்டனார், பாட்டனார், தாத்தா, அப்பா, இப்ப நான், இப்படி பல தலைமுறை தலைமுறையா இந்த சித்த வைத்தியத்தை ரொம்ப சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்க மூலிகையெல்லாம் பயன்படுத்தி பூர்ண குணமடைஞ்ச ஒரு சில பேர் இங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் பாட்டி. வணக்கங்க. உங்க பேர் என்ன? என் பேர் முனியம்மா. எனக்கு 13 வயசுல கல்யாணம், 14ல எங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு. என் 4 பசங்களும் என்ன காப்பாத்துச்சுங்க. கணக்கு எங்கயோ இடிக்குது. ஒன்னும் இடிக்கல, அடுத்த மாசமே எங்க வீட்டுக்காரர் திரும்பி வந்துட்டாரு. அப்ப சரி. 20 வருஷமா எனக்கு ஆஸ்மாங்க. 20 வருஷமா உங்க ஆஸ்மா இருந்துச்சான்? எங்க பார்த்தும் குணமாகல. எங்கயும் பார்த்து குணமாகலையா? டிவில ஐயாவோட விளம்பரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். டிவில விளம்பரத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டாங்களா? தமிழுக்கே டிரான்ஸ்லேட் பண்றானடா. நமக்கு எதுக்கு வந்த வேலையை பாப்போம். இங்க வரும்போது எப்படி வந்தீங்க? ஆட்டோல வந்தங்க. இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி வந்தீங்க? குனிஞ்சுகிட்டே வந்தங்க. இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா நிமிந்து இருக்கங்க. பாத்தீங்களா நேயர்களே, இவங்கள மாதிரி எவ்வளவோ நோயாளிகளை எங்களோட சித்த மருத்துவத்தால பூர்ண குணப்படுத்தி இருக்கோம். இது மட்டும் இல்லங்க, ரத்த கொதிப்பு, சக்கரை நோய், பக்கவாதம், தீராத தலைவலி, மூச்சு திணறல், ஆண்மை குறைவு, மலட்டுத்தன்மை, தோல்வியாதிகள், இப்படி பல வகையான நோய்களுக்கு மருந்து கொடுக்கறோம். ஏன் எய்ட்ஸை கூட குணப்படுத்துறோம். ஆனா அதை பத்தி நான் அடுத்த நிகழ்ச்சியில சொல்றேன். அது மட்டும் இல்ல, சமீபத்துல காலாவதியான மருந்தை சாப்பிட்டு எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. ஆனா சித்த மருத்துவத்துல அந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்ல, எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. இன்னும் சித்த வைத்தியங்கிறது இந்தியாவில மட்டும் தானே இருக்கு, வெளிநாட்டுல யாரும் ஏத்துக்கலையே. நாங்க தான் வெளிநாட்டுக்கு போறது இல்லையே தவிர, வெளிநாட்டுக்காரங்க இங்க வந்து சிகிச்சை எங்கள்ட்ட இப்போ எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆங்கில மருந்து ஏத்துக்கிட்ட அளவுக்கு சித்த வைத்தியத்தை யாரும் ஏத்துக்கலன்றது தானே சார் உண்மை? அப்படி சொல்ல முடியாதுங்க. மஞ்சள் காமாலைக்கு இன்னைக்கும் கீழாநெல்லி வேற தான் மருந்தா கொடுக்கறோம். சமீபத்துல டெங்கு காய்ச்சலுக்கு பப்பாளி இலைச்சாரும் மலை வேம்புச்சாரும் கொடுத்து குணப்படுத்தினதே நாங்க தான். ஆனா சித்த மருத்துவமனைகள் என்ற பேர்ல இங்க நிறைய போலி மருத்துவமனைகள் இருக்கு. அவங்க போலியான மருந்துகளை கொடுத்து மக்கள்கிட்ட பணத்தை பறிக்கிறாங்க. எந்த ஒரு நோயையும் ஒரே நாள்ல யாராலையும் குணப்படுத்த முடியாது. முறையான சிகிச்சையும் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டாதான் ஒரு வியாதியை கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்த முடியும். வழுக்க தலையில ஒரே நாள்ல முடி முளைக்கும், ஆண்மை குறைவு 24 மணி நேரத்துல சரியாயிடும் சொல்றதெல்லாம் மக்களை ஏமாத்த வேலை. யாரும் அவங்களை நம்பாதீங்க. தவறான ஆங்கில சிகிச்சையில தவறி போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த சித்த மருத்துவத்துல தான் செத்து போனவங்க யாருமே இல்லை. எங்களோட ஐயம்பேட்டை வைத்தியசாலைக்கு வாங்க, பூர்ண குணமடைஞ்சு போங்க. வணக்கம். டாக்டர் அவர்கள் மருத்துவ முகாம் வருகிறார்.
ஏடிஎம் வரண்டாடி கறந்துருவோம். மயிலாப்பூருக்கும் சிங்கப்பூருக்கும் சிங்கப்பூருக்கும் மயிலாப்பூருக்கும் நான் ஃபாரின் பொருளா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். லேட்டஸ்ட் லேப்டாப் படிப்புக்கு ரொம்ப உதவும். 30,000 ரூபாய் வேணுமா? படிப்புக்கு நான் உதவும், நம்ம ஆளுக்கு உதவாது. ஓஹோ, வேற எந்த சொல்லுங்க. இது ஒத்தப்பட்ட, இது வேண்டாம். அப்படியா? இது ரெட்டப்பட்ட, இது வேண்டாம். இது போட்டுக்கடா. சிங்கப்பூர் கோல்டு உனக்காக வாங்கினது, எந்த சூழ்நிலையிலும் எங்களை தவிர இது நீ கட்டவே கூடாது. கண்டிப்பா மச்சான். அம்மா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்துச்சுரா ஒரு செயின் வாங்கி போடணும்னு. இப்ப நீங்களும் அதே வச்சிருக்கீங்க. நீங்க வாங்கி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா மாப்ள. உண்மை போறேன். வாங்கிட்டு வந்தோம். இல்லங்க, இது பழைய டிக்கெட்டா இருக்க, வேற டிக்கெட் இருந்தா எடுங்க. என்னங்க, நல்லா ஏமாந்துட்டோம். கிளம்புற அவசரத்துல பழைய டிக்கெட் பார்க்காம வாங்கிட்டு வந்துட்டோமே. கண்டக்டர் சார், அடுத்த ஸ்டாப்ல வண்டி நிறுத்துங்க, நாங்க இறங்கிக்கிறோம். நான் வண்டி ஓரம் நிறுத்துறேன். சார் டிக்கெட் எடுங்க, டிக்கெட். இது பழைய டிக்கெட்டாச்சு. இது கரெக்டான டிக்கெட் தான். என் பின்னாடி இருக்கிறவங்களும் இதே டிக்கெட் தான் வச்சிருக்காங்க. அவங்க இறங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. ஐயோ, என் பேக் காணுங்க. உள்ள 2 லட்சம் பணம் வச்சிருந்தாங்க, பேக் காணுங்க. சார், படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க. இப்படி பொறுப்பு இல்லாம பணத்தை வச்சு தூக்கிட்டீங்களா? இல்லைங்க, இந்த கலர் கொடுத்தானுங்க, குடிச்சேன் தான். சரிங்க, இப்ப என் பேக் காணுங்க. பணத்துக்கு என்ன வழி? வண்டி நிறுத்த சொல்லுங்க. போன பணம் போனதுதான், இனி திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இருக்கு. எப்படி வாய்ப்பு இருக்கு? எஸ் சார், இந்த ரூட்ல இந்த ரிட்டர்ன் வண்டி எப்போ வரும்? இன்னும் 10 நிமிஷத்துல வரும். அப்ப எல்லாரும் கவனமா கேளுங்க. அந்த வண்டி வரதுக்கு முன்னால இந்த வண்டியை உடனே திருப்பணும். ஓட சேலம்னு மாத்துங்க. டிரைவர், வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்க. இங்க வேற யாருக்காவது வண்டி ஓட்ட தெரியுமா? எனக்கு ஓட்ட தெரியும் சார். நீங்க வண்டி எடுங்க. சரி சார், நீங்க பின்னாடி போங்க. முன்னாடி உட்கார்ந்தவங்க எல்லாம் பின்னாடி உட்காருங்க, பின்னாடி உட்கார்ந்தவங்க எல்லாம் முன்னாடி வாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க. இவரு ஏன் வந்ததுக்கு நாங்க ஏன் சார் வெயிட் பண்ணோம்? ஹலோ, இவருக்கு வந்த நிலைமை உங்களுக்கும் வரலாம். தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. வழிவிடுங்க.
பிரச்சனை சார்? இவங்க ரெண்டு பேரும் திருடங்க சார். ஓடுற பஸ்ல இருந்து இவர்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிருக்காங்க சார். கான்ஸ்டபிள் கூட்டு போங்கயா. ஒரு ஜீப்ல ஏத்தியா? அந்த ஃப்ராடுங்களை நிறுத்தணுமாயா? ஆட்டோவில் வரும்போது பேசினது வச்சு ஆட்டோ டிரைவர் தான் பிளான் பண்ணி ஆள் அனுப்பிச்சிருக்கான் சார். பாவம் சார், இவங்க இவங்க மாமனார் தான் சார் உடம்பு சரியில்லை, இவங்களே ஏன் சார் பிடிச்சிங்க? பஸ்ல இத்தனை பேரை விட்டுட்டு ஓம் பணத்தை மட்டும் ஏன் அடிச்சானு இப்போதான் யா தெரியுது. அவங்கள தான் நான் தேடிட்டு இருந்தோம். நல்ல வேலை நீங்களே பிடிச்சிங்க. யோ கான்ஸ்டபிள் எடுத்துட்டு போங்க எல்லாரையும். சார் என் பணம் திரும்ப கிடைச்சதுக்கு காரணமே சார் தான். சார் நீங்க? ஐ அம் டாக்டர் சதீஷ்குமார் ஃப்ரம் பெங்களூர். இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கேன். தேங்க்யூ. வெல்கம் சார். அம்மா தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? நான் படிக்கல, சித்த வைத்தியராக இருக்கேன். இது பாருப்பா, நெக்ஸ்ட் டைம் நீ பணத்தை கொண்டு வரும்போது யாராச்சும் பாதுகாப்புக்கு படித்தவங்களை கூட்டுவா, அதாவது ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஆ கண்டிப்பாக சார். ஓகே, ரொம்ப நன்றி. சரி வாங்க, பஸ் வெயிட் பண்ணுது போகலாம். பஸ்ல ஒரு புண்ணியமா வந்ததுனால நம்மளோட பணம் எல்லாம் தப்பிச்சிச்சு, இல்லனா என்ன ஆயிருக்கும் பணம்? இவன் படிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காகவே இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏமாத்திட்டே இருக்காங்க. உங்களை பார்க்க நம்ம ட்ரஸ்ட் மேனேஜர் வந்திருக்காங்க. வர சொல். வாங்க. வணக்கம் வைத்தியர். வாங்க வாங்க மேனேஜர். வணக்கம். ஏன் இந்த பையனை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவன் பேர் விஜய். இந்த வருஷம் நடந்த 10th வகுப்பு பொது தேர்வுல மாவட்டத்திலே முதலாவது மாணவனா வந்திருக்கான். நம்ம ட்ரஸ்ட்ல படிச்ச பையன். அம்மா கால ஆசீர்வாதம் வாங்க. நினைக்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவன் படிக்க முடியலங்கிற அந்த பரிகாரத்துக்காக அவங்க அப்பா இந்த ட்ரஸ்டையே ஆரம்பிச்சாரு. அவர் ஒருத்தர் படிக்கலங்கிற காரணத்தினாலதான் இன்னைக்கு அவர் பேர் 100 படிச்சிட்டு இருக்காங்க. நினைச்சு சந்தோஷப்படுங்கம்மா. வரேம்மா. வாங்க. இந்த கேரளா காரன் ஏதோ மூலிகை எல்லாம் கொண்டு வரேன் நானே, அதெல்லாம் கொண்டு வந்தானா இல்லையா? வந்துகிட்டே இருக்குமா. அம்மா வந்துட்டா. விக்கில்லாத விஜய் சேதுபதி எந்த கோட்டையை பிடிக்க இப்படி பேசி கண்டுபிடிச்சிட்டேன். இவன் படிக்கலங்கிறதுக்காக நேத்து கூட இவனை ஏமாத்த பாத்துருக்காங்க. நல்ல வேலை இவன் ஏமாறல. அதுக்கு தான் ஒரு படிச்ச பொண்ணா கட்டி வைக்கலான்னு பார்த்தா நீயும் ஒண்ணு கொண்டு வர மாட்டேங்கிற. ஆமா, கேட்டா 5 படம் தெரியும், 10 படம் தெரியும் சொல்ற. ஆனா ஒரு பொண்ணையும் கண்ணுல காட்ட மாட்டேங்கிறிய. நானா மாட்டேங்கிறேன்? படிச்ச பொண்ணை கேட்டா மாப்பிள்ள படிச்சிருக்காரான்னு கேக்குறான். மாப்பிள்ள படிக்கலன்னா என் மூத்த புள்ள படிக்காம வீட்டுல வேஸ்டா தான் இருக்கு. மாப்பிள்ளைக்கு ஓகேவான்னு கேக்குறான். எனக்கு ஓகே. மாப்பிள்ளைக்கு ஓகேவா? செருப்பு பியும் பிஞ்சுதான் போச்சு. உங்க பையனுக்கு பொண்ணு தேடி தேடி என் கால் செருப்பு பிஞ்சுதான் போச்சு. ஏதா புது செருப்பு வாங்கி தரணுமா? தம்பி நீ படிக்கலனாலும் கவுண்டர் கரெக்டா தான் பேசுற. நீ எப்படி புது செருப்பு வாங்கி கொடுத்தாலும் அது பியத்தான் போகும். அப்புறம் எப்படி படிக்காத பையனுக்கு படிச்ச பொண்ணா கட்டுறது? அதெல்லாம் காலேஜ் காதல்னு அதான் ஒட்டிக்கிறது. காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த கருமம் முடிச்ச காதல் படிப்பை கூட பாக்குறது இல்ல. என்னெல்லாம் இப்படி புரோக்கர் அலைய விட்டுருக்குன்னா பாருங்க. அப்போ காலேஜுக்கு போனா படிச்ச பொண்ணு நமக்கும் கிடைக்கும் போல. என்ன தம்பி, இப்பவே காலேஜ் கண்ணுல தெரியுது. டேய் நீ இறங்கு, நம்ம பெப்சி கோக்லாம் வாங்கிட்டு வரேன். எதுக்குடா அதெல்லாம்? டேய் அப்பதான் படிச்சவ மாதிரி தெரியும், ஃபிகர் ஷேர் பண்ணலாம். என்னமோ காலேஜ் படிச்சவ மாதிரி சொல்லிட்டு போறான். பேர் என்னன்னு கேளு மச்சி. உங்க பேர் என்னன்னு கேக்குறாரு. ஷகீலா. என்ன புடிச்சிருக்கான்னு கேளு மச்சி. உங்களை புடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. ரொம்ப புடிச்சிருக்கு. ரொம்ப புடிச்சிருக்காங்க. நைட் எங்க தனியா ரூம் போடுவான்னு கேளு. நைட் ஏதோ தனியா ரூம் போடுவான்னு கேக்குறாரு. ரேட்டு 5000. அந்த ரேட்டு 5000? என்கிட்ட 500 தான் இருக்கு, 5 ஓகேவான்னு கேளு. ஓஹோ, இதுதான் சங்கதி. என்ன மாமா பையன் நினைச்சியா? ஐயோ, ஏன்டா அவ்வளவு நேரம் டென்ஷன் ஆகாத, அந்த பொண்ணு நீ டென்ஷன் பாட்டி நினைச்சு பாக்காம போயிட போறா. சரிடா, காலேஜ் வாசல் 1000 பொண்ணுங்க வருவாளுங்க, இதுல நான் கட்டிக்க போற பொண்ணை எப்படா கண்டுபிடிக்கிறது? இந்த மயிலரை வச்சு கண்டுபிடிப்போம். ஐடியா அறத பழசா இருக்கேடா. லவ்வே பழைய ஐடியா தானே. இந்த மயிலரை கொண்டு போய் நான் காலேஜ் வாசல் போடுறேன். ஏதாவது ஒரு பொண்ணு இதை குனிஞ்சு எடுப்பா. அந்த பொண்ணு தான் நீ லவ் பண்ண போற பொண்ணு. மாப்பிள்ள நீல போடுவது கொஞ்சம் பாரு. ஐடியாவும் பழசா இருக்கு, ஆயாவும் பழசா இருக்கு. ஆயானாலே பழசு தாண்டா.